தங்குக்கு வாக்களிக்க சொன்னவர்கள் தற்போது அனுரவின் காலில். கஜேந்திரன் சாடல். மாகாண சபை தேர்தல் அனுரவ் வெளியிட்ட அறிவிப்பு. அனுரவின் சொல்லை தட்டாமல் ஏற்ற ரணில். மன்னாரில் சூட்சுமமான முறையில் கொள்ளை. பாதுகாப்பு கமராவில் சிக்கிய பெண். பொதுமக்களுக்கு காவல்துறையினர் விடுத்துள்ள எச்சரிக்கை. 100 விமான தாக்குதல். செயலில் உள்ள இலங்கையர்கள் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்து. தொடர்பான விரிவான செய்திகள். அனுரவிற்கு வாக்களிக்க கூடாது, சங்கிற்கு வாக்களிக்க வேண்டுமென்றவர்கள் தேர்தல் முடிந்து ஒரு வார காலத்துக்குள்ளே ஓடோடி சென்று அனுரவின் காலில் விழுந்திருக்கிறார்கள் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் கட்சியின் யாழ் மாவட்ட தேர்தல் நாடாளுமன்ற வேட்பாளருமான செல்வராஜா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். ஜேவிபி தொடர்பாக தமிழ் மக்கள் வெளிப்பாக இருக்க வேண்டும் என்றும் செல்வராஜா கஜேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்தார். மேலும் தெரிவித்த அவர், தென்னிலங்கையில் சிங்கள மக்கள் மத்தியில் இவர்கள் கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் பிரசுரங்களை முன்னெடுத்து தமது ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். 75 வருடங்களாக ஆட்சி பீடத்தில் இருந்த ஐதேக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மொட்டு கட்சியினர் பெரும் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டு நாட்டை சின்னாபின்னமாக்கி பங்குரோத்து நிலைக்கு கொண்டு வந்துவிட்டுள்ளார்கள். இந்த நிலையிலேயே சிங்கள மக்களுக்கு நேர்மையாக செயற்பட ஜேவிபியினர் பல வருடங்களுக்கு முன் இந்நாட்டின் ஜனாதிபதியாக வந்திருக்கலாம். இவர்கள் அரச புலனாய்வாளர்களுக்கு எவ்வளவு விசுவாசமாக செயற்பட்டிருப்பார்கள் என்பதையும் எமது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வடக்கு கிழக்கிலே பார்ப்பொமிட் வழங்கி பெரும் லட்சம் வழங்கப்பட்டதாகவும் அதனை வெளியிடப் போவதாகவும் கூறியவர்கள் அதனை பின்னர் ஒழித்துவிட்டார்கள். காரணம், தமக்கு நாடாளுமன்றிலே பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்திலே இந்த ஊழல்வாதிகளுடன் இணைந்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக அந்த பார் லைசன்ஸ் விவகாரம் ஒழிக்கப்பட்டிருக்கிறது. அதைவிட அனுரவிற்கு வாக்களித்துவிடக் கூடாது, சங்கிற்கு வாக்களிக்க வேண்டுமென்றவர்கள் தேர்தல் முடிந்து ஒரு வார காலத்துக்குள்ளே ஓடோடி சென்று அனுரவின் காலில் விழுந்திருக்கின்றார்கள். சங்கிற்கு வாக்களித்த மக்களின் கோரிக்கையை முன்வைக்கவில்லை, மாறாக தமது ஊழல்களையும் பெற்றுக்கொண்டு சலுகைகளையும் வெளிப்படுத்த வேண்டாம் என்றும், தாம் நாடாளுமன்றிலே உங்களது ஆட்சிக்கு ஆதரவளிப்போம் என்ற உத்தரவாதத்தையும் வழங்கியதால்தான் அது மூடிமறைக்கப்பட்டிருக்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மாகாண சபை தேர்தலை அடுத்த வருடத்திற்குள் நடாத்துவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ரத்னபுரியில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலையும் அடுத்த வருடத்திற்குள் நடாத்த அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது. இந்த நிலையில் வீழ்ச்சியடைந்த நாட்டை மீட்டெடுக்க ஜனாதிபதி பதவி, பலமான அமைச்சரவை, நாடாளுமன்றம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களை உள்ளடக்கிய பலமான அரசியல் பொறிமுறை ஒன்றை ஏற்படுத்துவது முக்கியம் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இந்த அரசியல் பொறுமுறையானது நிர்வாகத்திற்கு தேவை என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நேற்று நடைபெற்ற எல்பிட்டிய பிரதேச சபை தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி எல்பிட்டிய பிரதேச சபை தேர்தலில் வெற்றி பெற்றமை குறிப்பிடத்தக்கது. தோற்றால் வீட்டிலேயே இருக்குமாறு ஜனாதிபதி அனுர கூறியதாக தெரிவித்த ரணில் விக்ரமசிங்கே, பெரும்பான்மையான மக்கள் தமக்கு வாக்களிக்கவில்லை என்ற உண்மையை ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார். புதிய ஜனநாயக முன்னணியின் நீர்கொழும்பு பொதுக்குழுவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே முன்னாள் ஜனாதிபதி மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தனக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் பெரும்பான்மை பலம் இல்லை என்றும் ரணில் விக்ரமசிங்கே சுட்டிக்காட்டியுள்ளார். தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில், பெரும்பான்மையானவர்கள் எனக்கு வாக்களிக்கவில்லை, அதனால் தூற்றேன். அவருக்கும் பெரும்பான்மையானவர்கள் வாக்களிக்கவில்லை, அப்படியானால் அவருக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? பெரும்பான்மை இல்லாத முன்னாள் ஜனாதிபதி நான், பெரும்பான்மை இல்லாத ஜனாதிபதி அவர். உங்களைப் போல் எனக்கும் பெரும்பான்மை இல்லை, எங்கள் இருவருக்கும் ஒரே நிலைமைதான் என தெரிவித்துள்ளார். மன்னார் நானாட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள நறுவிலிக்குளம் கிராமத்தில் சிறுவன் ஒருவன் சென்ற பெண்ணொருவர் சூட்சமான முறையில் கொள்ளையிட்டுள்ளார். இந்த கொள்ளை சம்பவம் கடந்த வெள்ளிக்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில், நறுவிலிக்குளம் கிராமத்தில் உள்ள வீடு ஒன்றிற்கு சிறுவன் ஒருவருடன் சென்ற பெண்ணொருவர் கோவிலுக்கு நிதி சேகரிக்க வந்துள்ளதாக கூறியுள்ளார்.
இந்த நிலையில் அந்த வீட்டில் உள்ளவர்கள் பணத்தை கொடுக்க இவர்கள் குடிக்க நீர் கேட்டுள்ளனர். இதன்போது குறித்த பெண் சாத்திரம் பார்ப்பதாக கூறி வற்புறுத்தி வீட்டிலிருந்த இருவருக்கு சாத்திரம் பார்த்துள்ளார். அதே நேரம் குறித்த இருவருக்கும் சுயநினைவை இழக்க செய்யும் வகையில் மருந்து ஒன்றை பூசி மயக்கமடைய செய்துள்ளார். இதனையடுத்து குறித்த பெண் மயக்கமடைந்தவர்களிடமிருந்து சுமார் 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான தாலி கொடியை அபகரித்து சென்றுள்ளார். இதன் பின்னர் பாதிக்கப்பட்டவர்கள் முருங்கன் காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். மேலும் சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகளுடன் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். ஸ்டெயினில் உள்ள இலங்கையர்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என ஸ்டெயினுக்கான இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது. ஸ்டெயினுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார ஈரான் மீதான ஸ்டெயினிய வான்வழி தாக்குதல்கள் தொடர்பில் இதனை வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் தற்போது விடுமுறைக்காக இலங்கை வந்துள்ள இலங்கையர்கள் ஸ்டெயினுக்கு பிரவேசிப்பதற்காக வழங்கப்பட்ட விசாக்கள் காலாவதியாகும் 2 அல்லது 3 நாட்களுக்கு முன்னர் ஸ்டெயினுக்கு திரும்புமாறு தூதுவர் அறிவிக்கின்றார். விமானம் ரத்து செய்யப்பட்டாலும் நாளை மறுதினம் அல்லது விசா காலாவதியாகும் முன் ஸ்டெயினுக்கு வர முடியும் என ஸ்டெயினுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலை காரணமாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பல விமானங்கள் ஸ்டெயினுக்கான விமானங்களை ரத்து செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதே சமயம் இலங்கை செல்ல விரும்பவர்கள் விசா பெறாமல் நாட்டை விட்டு வெளியேறக்கூடாது. கடந்த சில வாரங்களாக ஸ்டெயினில் நீண்ட விடுமுறை காணப்பட்டமையே விசா வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டமைக்கான காரணம் என இலங்கைக்கான ஸ்டெயினிய தூதுவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஈரானின் தெஹ்ரான் உள்ளிட்ட பல பகுதிகளில் நேற்று ஸ்டெயின் சுமார் 100 விமானங்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியது. இதனையடுத்து அங்கு எழுந்த பாதுகாப்பின்மையை கருத்தில் கொண்டு ஈரானும் தனது வான்வெளியை சில மணி நேரம் மூட நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.